தேனி மாவட்டம் போடியில் தேனி வனச்சரக எல்லைப்பகுதியில் காட்டுமாடு வேட்டையில் ஈடுபட்ட இருவர் வனவிலங்குகள் வேட்டை தடுப்பு சட்டத்தின் கீழ் வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். வேட்டையில் ஈடுபட்டு தப்பி ஓடிய மேலும் 4 நபர்களை வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான வடக்கு மலை தேனி வனச்சரக பகுதியில் காட்டுமாடு வேட்டையாடப்பட்டதாக போடி வனச்சரக ரேஞ்சர் நாகராஜனுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போடி TVKK நகர் பகுதியில் சோதனை மேற்கொண்டதில் காட்டுமாட்டை வேட்டையாடி அதன் மாமிசத்தை மட்டும் எடுத்து வந்து விற்பனை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த பாலகிருஷ்ணன் என்பவரது மகன் சூர்யா, ஐயாசாமி மகன் ஆகாஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணையை மேற்கொண்டதில் பூதிபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார், பொட்டிபுரம் பகுதியைச் சேர்ந்த புலிப்பாண்டி மற்றும் முனியாண்டி உள்ளிட்ட 4 சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் வனத்துறையினர் வருவதை அறிந்து தப்பி ஓடிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து 100 கிலோ மாமிசத்தையும் வேட்டைக்கு பயன்படுத்திய கத்தி, வேல், கம்பு, சிறுவகை வனவிலங்குகளை பிடிக்க பயன்படுத்தும் கூண்டு உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து தேனி வனச்சரகர் செந்தில்குமார் தலைமையிலான வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து வனவிலங்குகள் வேட்டை தடுப்பு சட்டத்தின் கீழ் சூர்யா மற்றும் ஆகாஷ் ஆகிய இருவரும் வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். வேட்டையில் ஈடுபட்டு தப்பி ஓடிய மேலும் 4 நபர்களை தேனி வனச்சரக செந்தில்குமார் தலைமையிலான வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.